வணக்கம், நான் வாழ்வியல் மருத்துவர் உமா வெங்கடாச்சலம். சென்னையிலிருந்து மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பருக்கள், ஏக்னே, பிம்பிள். உலகமாக கஷ்டமாக டீனேஜர்ஸ் ஃபீல் பண்ணுறது, அவங்களுக்கு அது வந்துருக்குனாக்க வாழ்க்கை முழுக்க அந்த எண்ணம், மனசு முழுக்க அந்த எண்ணமாகவே இருப்பாங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வருவதற்கான காரணங்கள், முக்கியமான விஷயம், சில பேருக்கு இந்த இடத்துல நிறைய ரெட்டிஷாக டாட் 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 டாட்டாக நிறையா வரும். அது வரும்போது அவங்களுக்கு ஜீரண உறுப்புகளில் பிரச்சனை இருக்குது, அது குடல் மூலியமாகவோ பெருங்குடலையோ சிறுகுடலையோ அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது காரணமாக இருக்குது. நெத்தியில் அதிகமாக வரக்கூடியதாக இருக்கவங்க சில பேர் இருப்பாங்க, அது எண்டோக்ரைன் கிளான்ஸில் பிரச்சனை இருக்கும்போது இந்த நெத்தியில் அதிகமாக இருக்கிறது இருக்கும். சில பேருக்கு உதட்டுக்கு மேலேயும் உதட்டுக்கு கீழேயும் தாடையை சுற்றி இருக்கிற பகுதியில் அதிகமாக வரும். அவங்களுக்கு அது அவங்களோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அப்படிங்கிற அவங்களுடைய கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை இருக்குது. இதே தான் ஆணுக்கும் இதே தான் பெண்ணுக்கும். சில பேர் முகத்தில் மட்டும் இல்லாமல் முதுகில், மேலே, நெஞ்சில் அப்படி இல்லாமல் புள்ளி புள்ளியாக புள்ளியாக வந்திருக்கும். கூடவே தேவையே இல்லாமல் கொடுகு வேறு வரும். கொழுகு வர்றது அவங்களை பார்க்கவே அவங்களுக்கே மனசு கஷ்டமாக இருக்கும் தலை செய்யும் போதெல்லாம். இதுக்கு உங்களோட மனநிலை எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். அந்த மனநிலை சரியாகும் போது இந்த ஸ்கின்னு சரியாகும் அப்படிங்கிறதுக்காக பிம்பிள் கியூர் அப்படிங்கிற மலர் மருத்துவத்தோட காம்பினேஷன் நம்ம வெப்சைட் மூலயமாவே சேல் பண்ணுறோம். www.lifeblossom.in அப்படிங்கிற ஆன்லைன் ஸ்டோர் கொண்டுருக்கோம். அந்த ஸ்டோரில் போனால் நீங்களே வாங்கிக்கலாம். நீங்கள் எனக்கெலாம் ஃபோன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அதில் குறிப்புகள் தெளிவாக போட்டிருக்கு, அதை படித்து பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இந்தியா முழுக்க நம்ம கோரியர் அனுப்புகிறோம். அப்போது அதை தவிர என்னன்னாக்க, இந்த மாதிரி இருக்கவங்களோட மனநிலை என்னவாக இருக்கும்னா, அவங்க சட்டுன்னு எந்த விஷயத்துக்கும் நோ சொல்லுவாங்க. இப்போ சாப்பிட வரியா, இல்லை இல்லை வேண்டாம், அவங்க வீட்டுக்கு போகலாமா, நோ நோ நான் வரல, இந்த ஐட்டம் நீ சாப்பிட, ஐயோ எனக்கு இந்த ஐட்டம் பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிற விஷயங்கள் நிறையா சொல்லுவாங்க. நோ சொல்கிற பழக்கம் அதிகமாக இருக்கும் அவங்கக்கிட்ட. இன்னொன்று, அசுத்தமான விஷயங்களும் அவங்க கண்ணில் ஈஸியாக போட்டணும், ஏ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங், ஒரு காஞ்ச பூ இருக்கும் இல்லைன்னா ஒரு தலைமுடி சுற்றிட்டு இருக்கும், அந்த மாதிரி விஷயம் அவங்க கண்ணில் தான் படும். மற்றவங்க கண்ணில் படுறதுக்கு முன்னாடியே அவங்க கண்ணில் பட்டுடும். அந்த மாதிரி ஒரு குணம் இருக்கிறதும் அவங்க தான் இருப்பாங்க. அவங்க நிறையா விஷயத்தில் சூஸியாக இருப்பாங்க. இது வேணும் இது வேணாங்கிறதோ, இது செய்யணும் செய்ய வேணாங்கிறதோ ரொம்ப சூஸியாக இருப்பாங்க. டக்குன்னு கன்வின்ஸ் பண்ணவே முடியாது அவங்கள. அவங்களுக்கு அந்த குணமும் இருக்கும். இந்த மாதிரி மனகுணங்கள் இருக்கும்போது அது அவங்களோட ஹார்மோனியும் அவங்க டைஜஸ்டிவ் சிஸ்டமும் எப்படி பாதிக்கிறதுங்கிறத புரிஞ்சுட்டு அதுக்குண்டான காம்பினேஷன் தான் நம்ம மலர் மருத்துவத்தை பிம்பிள் கியூர் அப்படிங்கிற காம்பினேஷனாக கொடுக்கும். இதை தாண்டியும் உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கக்கூடிய ஒரு ரெண்டு ப்ரெஷர் பாயிண்ட் நான் சொல்கிறேன். ஒன்று, கட்டவரல்லேருந்து இப்படி ஒரு யூ டர்ன் பண்ணிட்டு ஆள்காட்டி வரல், புறங்கையில் எந்த கையில் வேணால் பண்ணிக்கலாம், நான் இடது கையில் பண்ணி காக்க போகிறேன். இப்படி டேர்ன் பண்ணுறபோது இந்த ஜாயிண்ட்டுக்குள்ள 1 இன்ச்சில் இது யூ டர்ன் ஆகும். அந்த பகுதியை 15 முறை ப்ரெஸ் பண்ணுது. ப்ரெஸ் ரிலீஸ், ப்ரெஸ் ரிலீஸ், ப்ரெஸ் ரிலீஸ், ப்ரெஸ் ரிலீஸ், ப்ரெஸ் ரிலீஸ். ஒரு கையில் பண்ணினா போகும், எந்த கையில் வேணால் பண்ணிக்கலாம். இது மலச்சிக்கல் சம்பந்தமாக இருக்கிற பிரச்சனைக்கு கேட்கும், இம்யூன் சிஸ்டத்துக்கு கேட்கும், டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸுக்கு கேட்கும், முக்கியமாக பிம்பிளுக்கு ரொம்ப நல்லா கேட்கும். ஸோ இந்த விஷயம் பண்ணிக்கலாம். இன்னொன்று, முக்கியமாக பிம்பிள் கன்னத்தில் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் நெத்தியில் இருக்கிறவங்களுக்கும் உண்டான விஷயம், கண்ணோட கீழ்ப்பகுதியில் இப்போ லைன் போட்டேன்னாக்க அதோட சென்டர் பாயிண்ட் நான் மார்க் பண்ணி ஃபீல் பண்ணிக்கிறேன். அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு 1 இன்ச் கீழே வரேன், அப்போ என்னால் போன் ஃபீல் பண்ண முடியும். இந்த போனில் ஆள்காட்டி விரல் வச்சுருக்கேன் இல்லையா, இண்டெக்ஸ் ஃபிங்கர், இங்கேருந்து 4 விரல் அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனாக வைக்கிறேன். இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் அப்படியே டேப் பண்ணுறேன், 1, 2, 3, 4, 5, 6, 7 ஒரு 15-20 முறை அவ்வளோ தூரம் பண்ணினா போகிறோம். ஒரு நாளைக்கு ஒரு தூரம் பண்ணினா போகிறோம். தயவு செய்து பண்ணிகிட்டே இருக்காதிங்க. எதர் ஆர் மார்னிங் ஆர் ஈவினிங் உங்களுக்கு எப்போ சௌரியமாக இருக்குமோ அப்போ ஒரே ஒரு தரம் பண்ணினா போகும். எவ்வளோ நாள் ஆகும் சேஞ்ச் ஆகிறதுக்கு? மினிமம் 30 நாள் அது ஆகும். அது பண்ணினா மாற்றம் தெரிய ஆரம்பிக்கிறதுக்கு மினிமம் 30 நாள் ஆகும். நேற்றுக்கு பண்ண ஆரம்பிச்சுட்டு நாளைக்கே கேட்காதீங்க. ஒன்று, மலர் மருந்து வாங்கி சரி பண்ணிக்கலாம், இல்லை இது பண்ணியும் சரி பண்ணிக்கலாம். அதுக்கு உண்டான கால அவகாசம் கொடுத்தா கண்டிப்பாக வித்தியாசம் தெரியும். மருந்துகள் உடம்புக்கு எடுக்காமல் நம்மளை நம்மளே சரி பண்ணிக்கக்கூடிய சாத்தியமான விஷயங்களை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். மீண்டும் ஒரு முறை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது வாழ்வியல் மருத்துவ உமா வெங்கடாச்சலம் ஃப்ரம் சென்னை. ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி ஆல் தி டைம். பை பை.